ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட விஷயம் தான். ஸோ புஷப்ஸோட பெனிஃபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ புஷப்ஸ் எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் ஒன் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படினா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். முக்கியமாக புஷப்ஸ் எடுக்கிறதுனால நமக்கு பார்த்தோன்னா அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நம்மளோட டோட்டல் பாடி மசிலுமே ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த புஷ்அப்ஸ் ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ புஷ்அப்ஸ் எடுக்கிறதா நமக்கு பார்த்தோன்னா ட்ரைசப், ஷோல்டர், அப்புறம் பார்த்தோன்னா நமக்கு வந்து பைசப் மசில்ஸ்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ முக்கியமாக வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிற பார்ட் பார்த்தோன்னா வந்து செஸ்ட்டு. ஸோ செஸ்ட் மசில்ஸ் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். முக்கியமாக ஷோல்டர் மசில்ஸ், உங்களோட ஃப்ரண்ட் ஷோல்டர் மசில்ஸ் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் அப்வர்ட்ஸ், அதாவது மேலே போகும்போது உங்களோட ட்ரைசப் மசில்ஸ் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். கீழே டவுன்வர்ட்ஸ் போகும்போது உங்களோட பைசப் மசில்ஸ், உங்களோட செஸ்ட் மசில்ஸ், உங்களோட ஷோல்டர் மசில்ஸ் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். முக்கியமாக உங்களோட கோர் மசிலை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, இந்த கோர் மசிலை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த புஷ்அப்ஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ உங்களோட விரிஸ்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த புஷ்அப்ஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட கை வந்து பேலன்ஸில் வந்து புஷ்அப்ஸ் பண்ணும்போது உங்கள் கை வந்து பேலன்ஸில் இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களோட ரெண்டு கால்களும் பேலன்ஸில் இருக்கும். ஸோ அதனால் உங்களோட லெக் பவரை கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்குது இந்த புஷ்அப்ஸ். ஸோ புஷ்அப்ஸ் பண்ணுறதுனால நம்மளோட பேக் மசில்ஸ், அதாவது நம்மளோட முதுகுலலாம் மசில்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகும். கீழே போகும்போதும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ நம்ம அப்வர்ட்ஸ் மேலே வரும்போதும் நல்லாவே பேக் மசில்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ புஷ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எல்லாம் வந்து பண்ணலாம். ஸோ நார்மலாக புஷ்அப்ஸ் எத்தனை செட் எத்தனை ரெப்ஸ் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் பண்ணலாம், ஈவினிங் பண்ணலாம். எத்தனை செட் எத்தனை ரெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 3 செட்டு பண்ணுங்கள். முக்கியமாக 10 ரெப்ஸ் வச்சுக்கோங்க, அப்படி இல்லாட்டி 12 ரெப்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களோட ஸ்டெமினா பொறுத்து நீங்களே வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல், சி யூ இன் அனதர் வீடியோ.